அரசியல்வாதிகளின் இனவாத சதிவலைக்குள் சிறுபான்மை சமூகம் சூழ்நிலை கைதிகளாக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் கொழும்பு மாவட்டத்தில் மனோகணேசனோடு இணைந்து போட்டியிடும் கலாநிதிவி ஜனகன் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அவருடைய நியமனமானது நிச்சயமாக மதவாதத்தின் அடிப்படையில் இருக்கும் என்பதை நாங்கள் ஏற்கனவே இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பாரியளவு விமர்சனங்களை வைத்திருந்தோம். தொல்பொருள் திணைக்களத்தில் அண்மையில் ஜனாதிபதியுடைய பணிப்புரையின் பேரில் உருவாக்கப்பட்ட குழுவினர், அதாவது பாதுகாப்பு செயலாளரை தலைமையை ஏற்றுக்கொண்டு அமைக்கப்பட்ட குழுவினரானது கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தொல்பொருள் சார்ந்த விடயங்களில் தங்களுடைய ஈடுபாட்டை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அது இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு எங்களுடைய ஒரு விமர்சனத்தை குறிப்பிட்டிருந்தோம். இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அல்லது நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் யாருமே தமிழர்களோ முஸ்லீம்களோ கிடையாது என்ற விடயத்தை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய ஊடகங்களோட வாயிலாக இதுக்கான ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருந்தோம். அதைவிட மிக முக்கியமாக நாட்டு கருத்துக்களையும் கொண்டு வரவில்லை. ஆனால் பௌத்தர்களை நாங்கள் மதிப்பது போல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எல்லோரையும் நாங்கள் மதிக்க வேண்டியது கட்டாயம், இந்த நாட்டினுடைய வளமை. ஆனால் இருக்கிறது எல்லாமே பௌத்தம் என்று சொல்லிட்டு போனால் இங்கு இருக்கக்கூடிய நிலைமை பௌத்தத்தை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் மாற்றத்தை அரசியல் புரட்சியை ஏற்படுத்துவதற்கு சிந்திப்பதுமாய்த்தான் தெரிகிறது.